பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிற பிதாவாகிய தேவனானதற்கு தொடர்ந்து கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்களை யாவரையும் கர்த்தருடைய நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே செய்திக்காக தெரிந்து கொள்ளப்படுகிற தலைப்பு என்னவென்றால், கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள், கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தரிடத்தில் கொண்டு வாருங்கள். உபாகம் 1:17 பழியேற்பாடிலே உபாகமும் 1:17 நியாயத்திலே என்ன இல்லை என்றால் முகதாட்சியம் இல்லை. நியாயத்தில ஏற்றவர்கள் தாழ்ந்தவர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்னா எதுவுமே இல்லை. நியாயத்துல இவங்களுக்கு மட்டும்தான் நியாயம் செய்யணும், இவங்களுக்கு நியாயம் செய்யக்கூடாது என்பது இல்லை. நம்மை வழி நடத்துகிறவர், நம்மளை உண்டாக்கினவர் நியாயத்திலே முகதாட்சியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கு செவி கொடுக்க கடவீர்கள். பெரியவனுக்கு எப்படி மதிப்பு அளிக்கிறோமோ அதே போல சிறியவனுக்கும் மதிப்பு அளிக்க வேண்டும். மனிதன் முகத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்படுவீர்களாக, பயப்பட வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு முன்பதாக பயப்பட வேண்டாம். அவன் பெரியவனும் சின்னவனா யாரா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். நியாய தீர்ப்பு யாருடையது என்றால் தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். கர்த்தரிடத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் இந்த வார்த்தைய நம்முடைய ஆழமாய் நம்முடைய மனதிலே கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை கவனித்து பார்க்க வேண்டும். கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். எதெல்லாம் கடினமாக இருந்திருக்கிறது, கடினமான நாட்கள் இருந்திருக்கும், கடினமான வருஷங்கள் இருந்திருக்கும், கடினமான மாதங்கள் இருந்திருக்கும், கடினமான சில மனுஷர்கள் இருந்திருப்பாங்க, கடினமான சில வேலைகள் இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய மனசுல இருக்கிறோம். சில பேருக்கு அந்த கடினமான காரியம் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கடினமான காரியத்தை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரமே, அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லவே முடியாது, வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, குடும்பம் நடத்தும் பொழுது, சபையை நடத்தும் பொழுது, தேவ ஜனங்கள் இடத்துல போய் வசனம் சொல்லும் பொழுது, ஊழிய பாதையா இருக்கட்டும், அல்லது குடும்பத்தினுடைய சூழ்நிலை, எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், கொஞ்சம் உங்களுக்கு மாத்திரமே தெரியும். உங்களுக்கும் தேவனுக்கும் அதை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, அந்த கடினமானது எப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் நினைக்கும் பொழுதே, சில பேருக்கு அந்த ஒரு சூழலை நினைக்கும் பொழுதே வைரம்னா அப்படியே கலங்கும், வைரம்னா அப்படியே குடுங்க ஆரம்பிச்சிடும். சொல்லவே முடியாது, ரொம்ப வேதனையா இருக்கும், தாங்கவே முடியாது, கண்ணீர் தார தாரையா வந்து வரும். சில பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியல, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க, டாக்டர் இப்படிதான் சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த ஒரு கடினமான நேரத்துல எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, இப்பதான் வண்டி எடுத்து கொடுத்தேன், இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கடினமான காரியம் இருக்கும் இல்லையா. அந்த ஒரு சம்பவங்களை நீங்கள் தேவ வசனத்தோடு கூட அதை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். கடினமாய் இருக்கக்கூடிய காரியத்தை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். பல நேரங்களில் கடினமாக இருக்கும், கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இருப்போம், கதவெல்லாம் திறக்க மாட்டோம், ஃபோன் பண்ணா கூட ஃபோனை எடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததான் தெரியாது, ஆனால் எனக்கு இருந்திருக்கு, நான் அதெல்லாம் அனுபவித்தது. ஒரு ஊழியக்காரனா இங்கே நிற்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் அனுபவித்ததான சூழ்நிலை உண்டு. கடினமாக இருக்கக்கூடிய காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள்.
ஏண்டா இந்த உலகத்துல பிறந்தோம், செத்துட்டா நல்லா இருக்குமே. அந்த வார்த்தை உடனே சொல்லக்கூடிய வார்த்தை, செத்துட்டா நல்லா இருக்கும். எதுக்கு இதெல்லாம் அந்த கடினமான இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவர் எங்க இருக்கிறாரு? எதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்தாரு? காலையில ஒரு 5:30 ஒரு டீ குடிக்க போன இடத்துல ஒரு 7 வருடமாக நம்முடைய இந்த கிரில் வேலைலாம் பண்ணுவார், கேட்டெல்லாம் பண்ணுவார். அவர் பேர் தோப்பியஸ். அவரை காலையிலே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி இருக்கிறீங்க பையன்? எப்படி இருக்கிறாரு? படுத்த படைக்கல தான் இருக்கார் பையன். இறந்துட்டார் என்னையோடு 40வது நாள். ஏன்னா அந்த ஒரு 7 வருடம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கடினமாக இருக்கு இல்லையா? அது சொல்லும் பொழுது ரொம்ப வேதனையாக இருந்தது. உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கடினமான சூழ்நிலைகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, பூமியிலே போராட மனுஷனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுண்டா? காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு உலகத்தில் என்ன உண்டுண்டா? உத்தரவு உண்டு, திடல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா ஆசீர்வாதமாயிடலாங்க, அது ஆயிடலாம், இது ஆயிடலாம் என்று சொல்லுகிறது மத்தியிலே வேதம் எவ்வளவு அழகாக சொல்ற, உங்களுக்கு போராட்டம் உண்டு, நான் போராடுகிறேன். உங்களுக்கும் என்ன இருக்கிறது? அந்த போராட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. அந்த ஒரு கடினமான காரியத்தை நினைக்கும் கொடுத்தப்பா, இனிமே இந்த ஒரு சூழ்நிலையே வரக்கூடாது, இந்த கடினமான காரியம் என் வாழ்க்கையிலே வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் கடினமான காரியத்திற்குள் அனுபவிச்சவங்களை ஏராளம் உண்டு. அப்பாப்பா இனிமே போகவே கூடாது, அந்த பக்கம் போயிடக்கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தை வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னு நினைச்சு பார்க்க தெரியுது இல்லையா? திரும்ப ஏன் அந்த கடினமான காரியத்திற்கு நம்மளை அனுமதித்துக் கொள்ளுகிறோம்? அனுமதித்துக் கொள்ளக்கூடாது. கடன் வாங்கியிருந்தால் அதனாலே வரக்கூடிய அவமானங்கள் தெரியும். ஆனா திரும்ப திரும்ப நம்ம போய் கடன் வாங்கலாமா? திரும்ப திரும்ப போய் நம்ம வட்டிக்கு வாங்கலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தெரியும். இல்ல கோர்ட்டுக்கு போயிருந்தா அந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வந்து தெரியும். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் உலக ரீதியான ஒரு கடினமான காரியங்களாக இருக்கிறது. ஆனா இதுக்கு மத்தியில அவரு வேதாகமத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு கடினமா இருக்கக்கூடிய காரியத்தை என்னிடத்துல கொண்டு வார்கள், நான் அதை கேட்பேன். நமக்கு சில கடினமான சூழ்நிலை வந்துட்டா உங்களை நிறைய பேர் ஒதுக்கி வச்சுக்கணும். எப்பப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? அந்த பக்கம் ஃபோனை கூட எடுத்துடக்கூடாது. அந்த பக்கம் என்னன்னு போய் கூட உதவி கூட என்ன செஞ்சிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. எவன் வீட்டில் செத்தா என்ன வந்தானா? நமக்கு என்ன வந்தது? அவன் வீட்டில் அவன் செத்தான், அவன் வீட்டில் அவனுக்கு நடக்குது, என் வீட்டில் நான் நல்லா இருக்கிறேன்னா அந்த ஒரு சூழ்நிலை எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? எனக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த கடினமான சூழ்நிலை வந்து விடவே கூடாது. கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வார்கள், நான் அதை கேட்பேன். ஆதியாகம் 18வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, அது வசனம் வாசிக்கின்றோம், 18வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும், கடினமா இருக்கக்கூடிய காரியத்தை என்னிடத்துல கொண்டு வான்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு, என்னால முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா? என்கிட்ட ஏதாவது காரியத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களா? நம்ம என்னைக்காவது அதற்காக இந்த கடினமான காரியத்துக்காக சொல்லிருக்கிறோமா? ஒரு கடினமான சூழ்நிலை வந்துட்டா நம்ம யாரை நோடி ஓடுவோம்? நமக்கு யார் கொஞ்சம் பெரிய ஆளு, அந்த ஆள்கிட்ட போனா ஒரு உதவி கிடைக்கும், அவர்கிட்ட போனா நிச்சயமா நமக்கு விடுதலை கிடைக்கும். அவங்க பெரிய ஆளு, அவங்க கொஞ்சம் பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட போனா அவங்க கிட்ட அதை சொன்னா அதை மாத்திடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச சில அதிகாரிகள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் படைத்தவர்களுக்கு மேலாக நம்முடைய பிதாவாகிய தேவன் சொல்கிறார், உனக்கு இருக்கக்கூடிய கடினமான காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வா, என்னால ஆக முடியாத காரியம் ஏதாவது உண்டா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர்,
நான் தானே என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்தார், இந்த புறஜாதிகளுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் இந்த புறஜாதிகள் மத்தியிலே உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ யாரால வரும் என்றால் கர்த்தரால் தான் வரும். நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் நீங்கள் ஜெபித்து அந்த காரியத்தை நீங்கள் முதலாவது தேவன் கிட்ட சொல்லுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், உடனே கொஞ்சம் பண்ணிட்டு போங்க. எந்த ஒரு காரியமாய் இருந்தால் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க. போறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. காலையில எழுந்தீங்களா, ஜெபம் பண்ணுங்க. உணவு வந்திருக்கதா, ஜெபம் பண்ணுங்க. உடைய தந்திருக்கிறாரா, ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தன் துன்பம் வந்தா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சந்தோஷமா இருந்தா பண்ணுங்க, சங்கீதம் பாடுங்கன்னு வேதாகமத்துல இருக்கு இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த கடினமான நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், அழுது 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 நம்மளே வருத்தி கொடுக்கிறோம். வக்கீலுக்குன்னு போனா என்ன பண்ணுவோம், ஒரு வக்கீல் கிட்ட போனா என்ன பண்ணுவோம், அழகா ஒரு பெரிய பணத்தை எல்லாம் என்ன செஞ்சிடும், ஃபீஸ் எல்லாம் கொடுத்துருவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போனா ஃபீஸ் கொடுத்துருவோம். அந்த ஐயாவை போய் கூப்பிடணும், அந்த அதிகாரியை கூப்பிடணும், அந்த பெரியாளை கூப்பிடணும், என்ன செய்யணும், அவர் வந்து சும்மா செஞ்சிருவாரா, அவருக்கு ஏதாவது என்ன செய்யணும், என்ன செய்யணும். இப்படி எல்லாம் உலக ரீதியாய் செய்யக்கூடிய நாம், நம்மளை படைத்தவர், இந்த உலகத்தில் எல்லாரையும் படைத்தவர், அவருக்கு சொல்லுகிறாரு கடினமான காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாங்க, என்னிடத்திலே கொண்டு வாங்க. வேதாகமத்தில் வாசிக்கிற இந்த புதிய காரியத்தை நான் தான் செய்கிறேன், புதிய காரியத்தை நானே செய்கிறேன் என்று வேதாகமத்தில் நான் வாசிக்க முடியும். எரேமியா 32:27 கர்த்தரிடத்திலே கொண்டு வரக்கூடிய சில காரியங்களை குறித்து நம் ஆழமாய் நம் வேத வசனத்தோடு கூட தியானம் செய்து நாம் பார்ப்போமாக. எரேமியா 32:27 இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். என்கிட்ட ஏதாவது உண்டோ, அதே எரேமியா 32:17 வாசிக்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்க, ஜனங்க என்ன சொல்றாங்க, எரேமியா 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இவர் என்ன சொல்கிறார், நம்முடைய பிதாவாகிய தேவன் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, ஏதாவது இருக்குதா. அவரோட ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் தான் செய்ய முடியும். அவர் யார் என்றால் ஆசீர்வாதம் யாரிடத்தில் இருக்கிறது, யார்கிட்ட இருக்கிறது, அவர்கிட்ட தான் இருக்குது. உங்க வேலையை ஆசீர்வதிக்கணுமா, அவர் தான் சொல்றாரு உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு அவர் தான் சொல்றது. வேலையை அவர் தான் கொடுத்துருக்கிறார். ஞானம் இல்லையா, படிக்க ஞானம் இல்லையா, வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உனக்கு ஆயுஸ் நாட்கள் வேணுமா, என்ன சாப்பிடு, ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு அடுத்தது நிறைய புக்கெல்லாம் வந்திருக்குது இல்லையா, அதனால சொல்றது நல்ல காய்கறி சாப்பிடு, நல்ல கறி மீனை சாப்பிடு. முட்டு வலி வருதா, கை கால் வலி வருதா, குடைச்சல் வருதா, இந்த மருந்தை சாப்பிடு, அந்த மாத்திரையை சாப்பிடு. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவதாக வேதாகமத்தில் வாசிக்கிறேன். நான் தான்ப்பா உனக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னதாக வச்சிருக்கிறேன். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு நான் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். உனக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் தான் தரித்திரத்தை அடைய செய்கிறவன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்,
நான் தான் உன்னை உயர்த்துகிறவர், நான் தான் உன்னை தாழ்த்துகிறவர். ஏன் தான் இப்படி தாழ்ந்து போயிருக்கிறேன், ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தரித்திரம் அப்படின்னா, நீ எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் நானும் எங்கேயோ ஒரு இடத்துல அதை நம்ம சரி பண்ணி. அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே தேவனிடத்திலே அந்த கடினமான காரியத்தை அவர்கிட்ட கொண்டு வர வேண்டும். 2023 தீர்மானம்லாம் எடுத்தோம் இல்லையா, இங்க பல பேர் நண்டு மாதிரி செயலே போயிட்டு இருக்கோம். இன்னும் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை? கடினமான காரியத்தை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏசையா 45:11 ஏசையா 45:11 இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆஹா, அங்க என்ன சொன்னாரு? உனக்கு கடினமா இருக்கிறதா, அந்த காரியத்தை என்கிட்ட கொண்டு வா சொல்ற. இப்ப அடுத்தது என்ன சொல்கிறாரு? வரும் காரியங்களை என்னிடத்துல என்ன செய், என்னிடத்துல கேளுப்பான்றார். என்கிட்ட கேளுப்பா, இந்துவா இருந்தா நாம என்ன பண்ணுவோம், எந்த ஐயர் போய் பார்க்கலாம், எந்த மந்திரவாதி பார்க்கலாம், எந்த சூனியக்காரனை போய் பார்க்கலாம், எந்த ஜோசியக்காரனை போய் பார்க்கலாம், கிளி ஜோசியமா எலி ஜோசியமா எந்த ஜோசியம் போய் பார்க்கணுமோ அங்க போய் நம்ம போய் கையை உடனே நீட்டுற, கை இருக்குது காட்டுற. உங்களுக்கு கையே இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? கை இல்லைன்னா எதை காட்டுவேன், காலை காட்டுவியோ? காலே இல்ல அப்ப எதாவது காட்டுவேன். சொல்றது புரியுதுங்களா? கை இருக்குது கை காட்டும், கை இல்லை எதை காட்டுவோம், முகத்தை காட்டுவோமோ? முகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவாரோ? யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் போராட்டம், எல்லாருக்கும் உபத்திரம். அவன் பார்த்த உடனே சொல்லிடும், இவன் வந்தது எதுக்காக தான், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தான் வந்திருக்கான். நம்மளே கொஞ்சம் விட்டுடும் வாயெல்லாம். உனக்கு இத்தனை மாசமா சரியில்லை, நீ ரொம்ப பாடுபட்டு கொண்டு இருக்கிறான். ஆமா, உடனே நம்ம லொடலொடன்னு செஞ்சிருவோம், உளறிடுவோம். ஆனா வேதாகமத்துல வாசிக்கும் பொழுது வரும் காரியங்களை என்னிடத்துல கேளு என்று சொல்லுகிறார். கீழே வாசிங்க, வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள், என்னுடைய பிள்ளையை குறித்தும் என்னுடைய கரங்களுடைய கிரியை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள். எனக்கு கட்டளை கொடுப்பான்ற, எனக்கு வேலை கொடுப்பா, நான் உன் வேலையை செய்யறப்பா, உன் பிள்ளையை குறித்து உன்னுடைய கரங்களுடைய அந்த கிரியைகளை குறித்து எனக்கு வேலையை கொடு, நான் வேலை செய்யறேன், நீ ஏன் கேட்காம இருக்கிற, நீ என்ன செய்யணும், நீ ஏது பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேளுப்பா, என்னிடத்துல வாப்பா, என்கிட்ட கொண்டு வாப்பா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்கிறோமா? கேட்கிறோமா? வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள், பிள்ளைகளை குறித்த என்னுடைய காரங்களுடைய கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று நம்முடைய பிதாவாகிய தேவனானவர் சொல்வதை நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஆசா என்கிற பழைய ஏற்பாடிலே ஒரு பரிசுத்தவன் விதமாக சொல்கிறார், பலம் உள்ளவனாகிலும் பலம் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம். பலமே இருந்தாலும் பலமே இல்லைன்னு சொன்னாலும் என்னால முடியவே முடியாது. இவங்கள ஒண்ணுமே இல்லை, இது வேஸ்ட். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது வேஸ்ட், இது ஒண்ணுத்துக்கும் உதவாது, பேச தெரியாது, படிக்க தெரியாது, இது ஒண்ணுத்துக்கும் உதவாது, இது வசதி இல்லை, இது சொத்து இல்லை, இது பணம் இல்லை, இது நகை இல்லை, இது தரித்திரம் முடிச்சது, இந்த வீடு சரியில்லை, இந்த படிப்பு சரியில்லை, இவ்வளவு கல்யாணம் பண்ண இவன் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, எல்லாம் சரியில்லை, 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 சரியில்லை. பரிசுத்த வேதாகமத்துல வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், ஆசை சொல்கிறார், பலம் உள்ளவனாகிலும் பலம் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். ஒண்ணுமே இல்லாத அந்த அற்ப அண்ணா அவளுடைய ஜபத்தை கேட்கிறார் இல்லையா, அவள் மகா பெரியவர். சக்காலத்தை பெண்ணினால் எவ்வளவு தூஷணமான வார்த்தை பேசினாலும் பரவாயில்ல, உயிரை விட்டுடியா, செத்து போயிடியா, நீலாம் என்னத்துக்கு உயிரோடு இருக்கிற? யோபின் மனைவியை போல சொல்லுகிற மனைவியின் மத்தியிலே அந்த நேரத்தில் தன்னுடைய விசுவாச வார்த்தையை பிடித்துக் கொண்டு
அவர் கையில நன்மை பெற்றனா தீமை பெறக்கூடாத. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால என்ன செய்கிறது இல்ல, சோதிக்கிறது அல்ல. உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன வாரம் அவர் நம்மளை பயன்படுத்துகிறார். ஏதன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வந்து அதை பண்படுத்துங்கள், அதை காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு ஒரு ஏதன் தோட்டமாக இருக்கும், அதுல ஒவ்வொன்றும் இருக்கிறது கனிகளா இருக்கும். திராட்சை குடி போல உங்க அம்மா இருப்பாங்க, உங்க அப்பா இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அதை பண்படுத்துறீங்களா, அதை சரியா பண்படுத்துகிறோமா, அதை காக்கிறோம் என்று சொன்னால் அதை பாதுகாக்கிறோமா? எத்தனை பேர் பாதுகாக்கிறோம்? கொடுத்திருக்கிற வேலையை பாதுகாக்கிறோமா? கொடுத்திருக்கிற குடும்பங்களை பாதுகாக்கிறோமா? ஏதன் தோட்டத்திலே அந்த ஆதாமும் ஏவாளும் அதை பண்படுத்தாததுனாலே, அதை பயன்படுத்தாதனாலே அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்தினார் இல்லையா? அதுக்கப்புறம் தானே சாபம் வருது. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக உங்களுடைய குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். வேதம் இப்படிதான் சொல்லுதுன்னு சொன்னா இப்படிதான் பயப்படணும், கீழ்படின்னு சொன்னா கீழ்படி. வேத வசனத்துக்கு அங்க முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு முழுவதுமாக விலக வேண்டும். நம் தேவனுடைய பக்தி உள்ள ஒரு ஜனம் என்ன கொடுத்திருக்கிறார், அது என்னவாங்க, அதை பண்படுத்துங்க, அதை பாதுகாப்பா வச்சுங்க. வேலை கொடுத்திருக்கிறாரா, படிப்பு கொடுத்திருக்கிறாரா, அதை எதை எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? பயன்படுத்தவும் தெரியல, கொடுத்த தானந்தையும் பயன்படுத்த தெரியல. அஞ்சு கொடுத்தவன் அஞ்சாக்குறான், ரெண்டு கொடுத்தவன் ரெண்டாக்குறான், ஒன்னு கொடுத்தவன் என்ன பண்றான், என்ன செய்யறான், போயிட்டு புதைச்சு வைக்கிற சோம்பேறியே. அது வட்டிக்காரருடைய வசத்துல கொடுத்துருக்கலாமே, காசுக்காருடைய வசத்துல கொடுத்துருக்கலாமே, பெருகிருக்குமே. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திறமையை கொடுத்திருக்கிறார், தாளங்கள் கொடுத்திருக்கிறார். நல்ல பாடலை பாடக்கூடியவங்க, நல்ல தேவனுடைய பணியை செய்யக்கூடியவங்க, நல்ல வசனத்தால பலப்பட்டவங்க. இப்ப நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அப்படியே சோர்ந்து போய் இல்ல இல்ல அது அப்படி இது இப்படி, இது இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா, கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் கொண்டு வருகிறதே இல்லை. நம்மளே இப்ப முடிவு எடுத்துக்கணும், ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையா இருந்தா அப்பா அம்மா கிட்ட கேட்டேன், இப்ப நான் பெரிய பையன் ஆயிட்டேன் இல்லையா, இப்ப நான் வளர்ந்துட்டேன் இல்லையா, நான் என்ன செய்ய மாட்டேன், அப்பா கிட்டையும் சொல்ல மாட்டேன், அம்மா கிட்டையும் சொல்ல மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் தான் அந்த முடிவு தான் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம அந்த முடிவு எடுத்தால் அதனுடைய தண்டனை பயங்கரமாக இருக்கும். வேதம் சொல்கிறது, நீ நியாயத்திலே முகதாட்சனை பார்க்காமல் பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் என்ன செய்வீர்களாக, செவி கொடுப்பது போல செவி கொடுப்பீர்கள் என்று சொல்லி வரும் காரியங்களை என்னிடத்திலே என்ன செய்யுங்கள், கொண்டு வாருங்கள். வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள். கடினமாயிருக்கக்கூடிய காரியத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதானா, இல்ல. எல்லாத்துக்குமே அவருதான், எல்லாத்துக்குமே அவருதான். மனசுல அது ஆழமா பதிஞ்சிருக்கும். வீட்டுல பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் வருது, எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அப்படி ஒரு ஜோம் பண்ணுங்க, அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போடுங்க. ஆனா ஏனோ தானும் ஜோம் பண்ணாதீங்க, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, நான் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே கண்ணீர் சொல்லணும். அதை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம், அனுபவிக்காதவர்களுக்கு என்ன சொன்னாலும் இங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஆனா வேதாகமத்தில் கர்த்தர்கிட்ட கொண்டு வந்த காரியம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒரு நான்கு விஷயங்களை சொல்லி நான் பார்க்க போகிறோம். கர்த்தர்கிட்ட கொண்டு வந்த இதெல்லாம் நடந்திருக்கா, கர்த்தர்கிட்ட கொண்டு வந்தா நீங்க அங்க போனீங்களா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களா, நீங்க கோர்ட்டுக்கு போனீங்களா, நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்களா, நீ மாமியார் வீட்டுக்கு போனீங்களா, இல்ல அந்த வீட்டுக்கு போனீங்களான்னா, எங்க கொண்டு போனாலும் அது அதே இடத்துல வந்துதான் நிற்கும். ஆனால் கர்த்தர்கிட்ட நீங்க கொண்டு வாங்க, அது ரொம்ப மகிமையாக இருக்கும். 90வது சங்கீதம் 15வது வசனத்துல மோசே இவ்விதமாக சொல்லி ஜெபிக்கிறார். 90வது சங்கீதம் 15வது வசனம் 90வது சங்கீதம் 15வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஒன்றுமே ஐயா எனக்கு பேச தெரியாத, ஐயா எனக்கு பேசலாம் தெரியாத, ஐயா உன்னை கொண்டுதான் நடத்துவோம் இங்கவா அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு தேவன் நடத்தினார்.
இல்லையா? 25 லட்ச புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், 25 லட்சம் அந்த எகிப்துல இருந்து அந்த கானான் 40 வருஷம் 40 நாள்ல போகக்கூடிய பயணம் 40 வருஷம். நீங்கள நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை கொண்டு வரணும்னு சொன்னா உனக்கு இப்பயே உடனே முடின்ற விஷயம் எல்லாமெல்லாம் பல வருஷங்களா ஓடிக்கிட்டே இருக்கு, பல வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். சிவந்த சமுத்திரத்தை முன்னாடி வந்து நிக்கிறது. ஏன்னா என்னையா பண்ணணும், பின்னாடி பார்வன் துரத்திக்கிட்டே வரானே, என்னையா நான் பண்ணணும், ஒண்ணும் இல்லை, நீ கோடை மாத்திரை நீட்ட அப்படின்ட்டு. அது ஒரு கடினமான ஒரு நேரம். ஜனங்க என்ன செய்யறாங்க, சுமந்த சமுத்திரத்தை கடந்து செய்றாங்க. பின்னாடி வந்த பார்வன் என்ன செய்தான், எல்லாருமே சுமந்த சமுத்திரத்துல கவிழ்க்கப்பட்டு போனார். கர்த்தர்கிட்ட கொண்டு வரணும் இந்த காரியமே. அதை தாண்டி போனா யோர்தான், யோர்தான் நதியை என்ன செய்யறாங்க, அங்க ஒரு கடினமான நேரம், அதையும் கடந்து போறான். எரிகோ பட்டணம் இருக்குது, அதையும் என்ன செய்யறாங்க, அதையும் கடந்து போறான். போகும் பொழுது அந்த வனாந்தரத்துல அவங்க என்ன விவசாய வேலையை செஞ்சாங்க, அங்க தண்ணி வருமா, மழை பெய்யுமா, எப்படிப்பட்டதாக இருக்கும். அந்த இடத்துல போனா அவங்க போட்டு இருக்கிற உடை பழச போகல, போட்டு இருக்கிற பாதரட்சை தேய்ந்து போகவே இல்லை. பகலிலே அக்னி ஸ்தம்பத்திலாம், சாரி மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், அவ்வளவு குளிரா இருக்கும். அந்த பிள்ளைகளை எவ்வளவு பாதுகாக்கிறார். அவங்களுக்கு கறி வேணும்னா அடி காடையை கொண்டு வந்து கொடுக்குற, அவங்களுக்கு தண்ணி வேணா கண்மலையின் தண்ணீர், அந்த கண்மலை யாரு, அவன்தான் இயேசு கிறிஸ்து, அதை கொண்டு வந்து கொடுக்குற, அதெல்லாம் செய்யற. அப்பா தேவத்தூதன் சாப்பிடுங்க, மன்னாவை தரப்பா 40 வருஷம் அந்த மன்னாவை சாப்பிடுறாங்க. அந்த காண அவங்க போய் காடடி வச்ச உடனே வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மண்ணும் ஸ்டாப் ஆகும். எவ்வளவு மகா பெரியவர், அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். நான் சொன்னதை செய்யும் அளவும் கை விடுவதே இல்லை. நான் என்ன சொன்ன, உங்களை அழைச்சாரு, உங்களை முன்குடித்தாரு, உங்களை தெரிந்து கொண்டாரு, நீ பாவத்துல வாழ்றதுக்கா, நீ அக்கிரமத்துல வாழ்றதுக்கா, நீங்க பாரம்பரியத்துல வாழ்றதுக்கா, சடங்காச்சாரங்களில வாழ்வதற்கா, எதற்காக வாழ்வதற்கு, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வரும் காரியங்கள் இந்த இடத்துல கொண்டு வாருங்கள், கடினமா இருக்கக்கூடிய காரியத்தை இந்த இடத்துல கொண்டு வாருங்கள், எனக்கு அது லேசான காரியம், அது எனக்கு ரொம்ப லேசான காரியம் என்று சொல்கிறார். மகா பெரியவர் நம்முடைய தேவன். மத்தேயு கிருதன சுவிசேஷம் இந்த 4 காரியங்களிலே பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் எவ்வளவு மகிமையை செய்தார், அதே புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டு வரும் பொழுது அந்த 4 காரியங்கள் என்னவென்று நம் வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு கிருதன சுவிசேஷம் 14 அதனுடைய 18 வசனம், பக்கம் புதிய ஏற்பாடிலே 22 பக்கம். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள். மத்தேயு கிருதன சுவிசேஷம் 14:15-21 வசனம், அதில் முக்கியமாக 18 வசனம், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வார்கள். யார்கிட்ட கொண்டு வாங்க, இதுக்கு முன்னாடி தேவன் கிட்ட கொண்டு வந்த எத்தனையோ காரியத்தை மகிமையாய் நடத்தினவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வர சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15 5 வசனம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15:5 வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிடம் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னாய் அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பிதாவாகிய தேவன் கிட்ட கொண்டு வந்த எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். புறஜாதியாகி நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கிறிஸ்தவர்கள், இயேசுவை தரித்தவர்கள், இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களாலும் என்னாலும் ஒன்று செய்யும். நம்ம ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட ஜெபம் பண்றோம், பிதா கிட்ட ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பிதாவேன்னு சொல்லிதான் என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஜெபம் பண்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆள் நாமத்தினாலே ஜெபம் பண்றோம், இல்ல இல்ல தப்பா இடம் இல்லையா. வேதம் என்ன சொல்கிறது, என்ன இல்லாமல்
உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுக்கு சம்பளம் மிக முக்கியமானவர். அவர் மூலமா தான் நம்ம எல்லாருமே கடந்து செல்ல முடியும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:13-14. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:13-14. நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். புரிஞ்சுதான் சொல்றது. இயேசு சொல்கிறார், அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாங்க. நாங்க எதுக்கு இயேசு கிட்ட கொண்டு போகணும்? இயேசு கிட்ட கொண்டு போனா எல்லாம் சரியாயிடுமா? இயேசு கிட்ட தான் கொண்டு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் கொண்டு வர வேண்டும். இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேற ஒருவராலும் என்ன இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. வாசிங்களேன் அப்போஸ்தலர் 4:12. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமத்திற்கு கட்டளை இடப்படவில்லை. கட்டளை கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருத்தரும் பிதாவு கிட்ட என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. ஒரு குரூப் இருக்கு, இயேசுவெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தூதன், அவ்வளவுதான். ஒன்லி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க இயேசு சொல்லுவாங்க, பிதாவை சொல்ல மாட்டாங்க. அப்படி பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. யார் வேணும்னா இருந்துட்டு போட்டோம். நம்ம கையில பைபிள் இருக்கு. நான் சொல்ற வசனங்களை வேதாத்மத்தோடு கூட பார்க்க வேண்டும். அந்த வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. யாரை கொண்டு? இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் நம்ம கொடுக்கும் எனக்கு ரட்சிப்பு. ஏன்னா நம்முடைய பாவத்துக்காக மறிச்சவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய அக்கிரமத்துக்காக மறித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய சாபங்களுக்காக மறித்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்முடைய பலவீனங்களுக்காக, நோய்களுக்காக சிலுவையை சுமந்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா கிட்ட கடந்து செல்ல வேண்டும். என்னிடத்தில் அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். மத்தேயு கிறிஸ்து சுவிசேஷம் அதனுடைய 14:15. அப்ப இயேசு கிறிஸ்து அங்கு கொண்டு வரும்பொழுது அவர் என்ன செய்தாரு? அதனுடைய 15 சாயங்காலம் ஆன போது அவருடைய சீசர்கள் அவரிடத்துல வந்து, இந்த இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவங்க இப்ப எங்க என்ன செய்யக்கூடாது? போகவே வேண்டதில்லை. நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்றார். எங்க கிட்ட வெறும் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் அதை இயேசுவிடத்திலே கொண்டு வாருங்கள். நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பிச்சைக்காரன் தான், நான் ஒண்ணுத்துக்கும் உதவாததான். ஆனால் நாம் இயேசுவிடத்திலே வந்தால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்தால், நிச்சயமாகவே அவர் என்ன செய்கிறார் பாருங்க, 19 அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளிமேலே பந்தியிட்டு கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, அவர் என்ன பண்றாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். பிதாவினிடத்துல ஜெபம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்கள் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்கள் கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மிதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தால் எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. ஆனால் பல நேரத்திலே இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டே வரதில்லை. ரோமர் வாசிக்கும் பொழுது எபேசுவின் பவுல் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க, இந்த கிறிஸ்தவங்களெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தவர், ஸ்தேவான கொலை செய்வதற்கு அவருடைய உடைமைகளை காத்தவர், அவங்களை அடியடின்னு அடித்தவர், சிறைச்சாலையில கொண்டு போய் அவர்களை ஒப்பு கொடுத்தவர், இப்ப இவர் என்ன சொல்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் எவ்வளவு வைராக்கியம் உடையவராயிருக்கிறார் பாருங்களேன்.
இயேசு கிறிஸ்துவை எப்ப தொட்டாரோ, இயேசு கிறிஸ்துவிடத்தில் எப்போ இவர் கடந்து வந்தாரோ, அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் அந்த ரோமருக்கு நம்ம பார்ப்போம். ரோமர் 8:38 ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீடுகளில் இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில உங்களுடைய வேலையில இருக்கிறீங்க, இயேசுவை விட்டு உங்களை பிரிச்சது எது? உங்களை செல்போன் பிரிச்சதா? டிவி உங்களை பிரிச்சு வச்சிருக்கிறதா? பக்கத்து வீட்டு அக்கா பிரிச்சு வச்சிருக்கிறாங்களா? இல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க? யாருமே நம்மளை பிரிக்கல. நம்ம தான் என்ன செய்திருக்கிறோம்டா, இயேசு கிறிஸ்துவை விட்டு கொஞ்சம் தூர நம்ம இருக்கிறோம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் பார்த்தாரோ, வேதம் அங்க என்ன சொல்லிருந்தாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எனக்கு உபத்திரவமோ வியாபலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றம் செய்து கொள்கிறவர்களா இருக்கும். அந்த வார்த்தை கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் எவ்வளவு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இதுல இருந்து என்னை ஜெயிக்கக்கூடியவர் என் கூட இருக்கிறாரு. இதெல்லாம் எது இருக்கிறது? மரணம் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, வியாபாரம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நிர்வாணமே வந்தாலும் சரி, நாசம் மோசமே வந்தாலும் சரி, பட்டயமோ வந்தாலும் சரி, நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய மாட்டேன். அப்படி யாராவது நம்முடைய திருச்சபையில் இருக்கிறோமா? நிச்சயமாகவே நம்முடைய கனியாகுளம் திருச்சபையில் உள்ளவங்க அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? அவ்வளவு இயேசுவோடு பிணைஞ்சு இருக்கிறோம். என்னுடைய அன்பு தெய்வ பிள்ளைகளுடைய முகங்களை பார்க்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பிரிஞ்சு எவ்வளவு பிணைக்கப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் சொல்லும் பொழுது, அந்நிய நுகத்திலே விசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது. நீதினா எது? நீதி என்றால் தேவனுடைய வசனம். அநீதி என்றால் என்னது? யாரெல்லாம் தேவ வசனத்தோடு இருந்தோம் கடந்த வாரமெல்லாம், கடந்த நாளெல்லாம், இன்னைக்கு காலையில கூட எழுந்திருக்கும் இல்லையா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது. யார் கூட சம்பந்தப்படுத்தி இருந்தோம்? அடுத்ததாக வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை மேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் மேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணேன், அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். என்கிட்ட கொண்டு வா, அதை நான் எதவாக்குவேன். உங்ககிட்ட 2 தான் இருக்குதா? உங்ககிட்ட 5 அப்பந்தான் இருக்குதா? அதை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? 5000 பேர்களுக்கு மேலாக போஷிக்கக்கூடிய கரங்களை உங்க கரத்தை பலப்படுத்துவார். இந்த கரத்துல ஒண்ணு இல்லை, பிறந்து வரப்படுறது ஏதாவது கொண்டு வந்தோமா? நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியை போனோம். ஆனா இந்த கரத்துல இருந்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை தருகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வர வேண்டும். யார்கிட்ட கொண்டு வரணும்? இயேசு கிறிஸ்து இடத்துல கொண்டு வர வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்து இடத்துல எதை கொண்டு வந்தார்கள்? புதிய ஏற்பாடிலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4 காரியங்களை சொன்னேன். இது 2வது காரியம் கடகட என்று வசனங்களை நாம் பார்ப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1-2 மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் பக்கம் 65வது பக்கம் அதை அவிழ்த்து கொண்டு வார்கள். 2வதாக இயேசு கிறிஸ்து கழுதை என்ன செய்து கொண்டு வார்கள்?
அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கழுதை என்ன சாப்பிடணும் நமக்கு தெரியலையா? கழுதை என்ன சாப்பிடும்? பேப்பர் தானே சாப்பிடும், புல்லெல்லாம் சாப்பிடுமா? அது போல நாம என்ன செய்யணும்? நம்ம கையில நிறைய பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் எடுத்து சாப்பிடக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதனுடைய பற்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா வெள்ள விளையாண்டு இருக்கும். அதோடைய காது எப்படி இருக்கும்? கவனிக்கிற காதா இருக்கும் இல்லையா. அதோடைய தண்டை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சத்தம்? அதோடைய சத்தம் எப்படி இருக்கும்? எவ்வளவு தூரம் கேட்கும்? பாட்டு பாடு சொன்னா வாயிலே பாட்டு பாடுறோம், மனசுக்குள்ளேயே பாடுறோம். நம்ம எல்லாம் பாட்டு பாடுறோம், அவர் என்னமோ பாடல் வரிகளாம் உணர்வு அப்படியே உருகி வாயை திறக்குறது, வாயை செய்யறதுல அப்படியே உருகிறார் அந்த பாடல். சிலர் பாட்டு பாடும் போது பார்த்தா வாய், ஏன்னா அந்த பாட்டு கூட என்ன செய்ய முடியல, பாட முடியாத அளவுக்கு அவருடைய குரல் வளம் எப்படி இருக்கு பாருங்களேன். ஆனா வீட்டுல பார்த்தா என்ன செய்வாங்க, சும்மா பயங்கரமா கத்துறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் அது போல கழுதை, நீங்கள் ஒரு மனுஷனும் ஏறி இருக்கிறாத ஒரு கழுதையை, அதனுடைய குட்டியை நீங்கள் காண்பீர்கள். அது யாருக்கு சொந்தம் என்றால் அதனுடைய மார்க்கெட்டு சுவிசேஷம் 3வது வசனத்தில் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் இடத்தில் கேட்டார், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா நிச்சயமா சில பாரம்பரியங்களாம் நீக்கணும், சடங்காச்சாரங்களை மாற்றி தான் அமைக்கும், கண்ண உபதேசங்களை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் தேவனிடத்துல அதிக அதிகமாக பலமுள்ளவங்களாய் மாற வேண்டும். இயேசு சொல்கிறார் அது ஆண்டவருக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் யாருக்கு சொந்தம் என்றால் ஆண்டவருக்கு சொந்தம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தம். உங்க கண்ணு உங்களுடையது கிடையாது, உங்களுடைய வாய் உங்களுடையது கிடையாது. உங்க வாயாது, நான் என் வாய் என்ன வேணா பேசுவேன், அது என் கண் எப்படி வேணா பார்ப்பேன், அது என் கை என்ன வேணா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? சரி, வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லு? 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது, இந்த சரீரம் உங்கள்கிட்ட இருக்குது, இந்த சரீரம் இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? புரியுதா? ஏன் ஜெபம் பண்ணும், ஏன் பைபிள் படிக்கணும், ஏன் தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா இருக்கணும், ஏன் தேவனுக்கு பயப்படணும்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய சரீரம் உங்களுடையதல்ல. வாசித்து பாருங்கள், ஒன்று திசையில் 5:23. ஏன் இந்த சரீரம் நாம தேவனாலே பெற்றிருக்கிறோம்? பெற்றிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த சரீரமும் அது என்ன சொல்லப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்து வரும்போது கொடுக்கணுமா? வாசிங்க, சமாதானத்தினுடைய தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களின் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. அப்ப அந்த சரீரத்தை என்ன செய்யணுமா? குற்றமற்றதாய் காக்கப்படும். இதுல கோபம், எரிச்சல், வேதனை, சண்டை, போராட்டம், உள்ளுக்குள்ள தேவையில்லாத குணங்கள் எல்லாம் நீக்கி போட்டு ஆவி ஆத்மா சரீரம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் கொடுக்க வேண்டும், காக்கப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? காக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் உங்களுடையதல்ல, நீங்கள் யாருடையவர்கள் என்றால் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினர்கள், எதிரே ரோட்ல போறவங்க, நடந்து போறவங்க, அவங்க இந்துக்களா இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி இவர்கள் ஆண்டவருக்கு சொந்தம். இவர்கள் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். என்ன சொல்லணும்? வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். என்ன சொல்லணும்? சொல்லி கொடுக்கணுமா? எப்ப சத்தியத்தை கேளுப்பா, உன் பாவத்துக்காக மறிச்சிருப்பா, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? நான் ஏன் சொல்லணும்? அதுக்கு எதுக்கு இருக்கிறார் ஊழியர்காரு? அவர் தான் சொல்லணும். அப்படியே அப்பெல்லாம் நம்மளாம் யாரு? நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? 1 பேதுரு
நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் ஒவ்வொருவரும் யாராக இருக்கும் என்றால், 1 பேதுரு 2:9 8வது வசனத்துல அவர்கள் திரு வசனத்திற்கு கீழ்படியாதவர்களாய் இருந்து இடர்கிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான மொழியினிடத்திற்கும் வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர்கள் சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். 10வது வசனத்தில் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கவில்லை ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள், இப்பொழுதோ நீங்கள் இரக்கம் பெற்றீர்கள். 11வது வசனத்தில் பிரியமானவர்களும் அந்நியர்களும் பரிதேசியமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது மாமிச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகளை உங்களை ஆக்கிரமிக்கிற என்று என்ன செய்கிறதா என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடியும். நாம் யார் என்றால் இன்றைக்கு ஆசாரியர்கள். எப்படிப்பட்ட ஆசாரியர்கள்? பரிசுத்தமான ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நாம் எல்லாருமே சகோதரன் சகோதரி. இங்க பாஸ்டர், இங்க ஊழியக்காரர், கிரவரன், இங்க பாதர், இங்க போப்பெல்லாம் கிடையாது. இங்க எல்லாருமே தேவனுடைய வேலை செய்யணும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இதெல்லாம் பழைய ஏற்பாடிலே. அந்த கிரேக்கன் சொன்னா, யூதன் சொன்னா, நீ இந்த வேலை செய், நீ இந்த வேலை செய்யணும். ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. நீங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்றீங்களே, நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் ஊழியர்கள், நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாருமே தேவனுடைய வேலை செய்யும். அதுல முழு நேரமா நான் இருக்கிறேன், அதுல பகுதி நேரமா நீங்களும் என்ன செய்யறீங்க? நீங்களும் யாரு என்றால் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. என்னை காட்டிலும் அதிகமான தாளந்து இங்கு உங்களுக்கு எல்லாம் உண்டு. அதை அதிக அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 1, இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தால் உங்களுடைய குறையுள்ள வாழ்க்கையெல்லாம் மகிமையாக மாறும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் கொண்டு வருகிறதா இருந்தால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியங்களையும் கள்ள உபதேசங்களையும் சடங்காச்சாரங்களையும் கொள்ளாத வழிகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். யோவானுக்கு சுவிசேஷம் 11:2 சொல்லி நாம் ஜெபிப்போம். யோவானுக்கு சுவிசேஷம் 11:44 அப்பொழுது மருத்துவன் வெளியே வந்தான், அவனுடைய கால்களும் கைகளும் விரோத சீலினாலே கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய முகமும் சீலையினாலே சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவன் என்ன செய்து விடுத்து விடுங்கள், கட்டு அவிழ்த்து விடுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு, செத்துன்னு போய் 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப இயேசு என்ன சொல்கிறாரு? இவனை கட்ட அவிழ்த்து விடுங்க. நம்முடைய பாடி எல்லாம் எப்படிப்பட்ட பாடி தெரியுமா? நம்முடைய சரீரம் எல்லாம் அவ்வளவு மோசமான சரீரம், மண்ணில் பட்டவுடனே அழுகி நாற்றம் எடுக்கக்கூடியது, புழு பிடிக்கக்கூடியது. ஆனால் அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த இறந்து போன அந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், இவனை கட்ட விழுந்து விடுங்கள், லாசருவே வெளியே வா என்று சொல்கிறது. நம்ம 43வது வசனத்திலே இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் என்ற பட்டையை கடைச்ச உடனே, வார்த்தையை கடைத்த உடனே செத்து போயிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற வேண்டும், அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வசனத்தை படிக்க படிக்க, வசனத்தை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை அந்த மரித்து போன அந்த ஆத்மீக வாழ்விலே மரித்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் உயர்வு என்ன செய்ய வேண்டும் என்றால் உயர் அடைய வேண்டும். கட்டுண்டவர்களை கட்ட என்ன செய்ய வேண்டும் என்றால் அவிழ்த்து விட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், மரித்தவன் வெளியே வந்தவுடனே அவன் கால்களும் அவனுடைய கைகளும் அவனுடைய பிரோத சீலினாலே கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய முகமும் சீலையினாலே சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்ட விழித்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தால் நம்முடைய கட்டுகள் எல்லாம் நிச்சயமாகவே அவிழ்க்கப்படும் என்பது சந்தேகமில்லை. மத்திய கடந்த சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20வது வசனம்
பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம். அதற்கு இயேசு, உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவனை விட்டு அப்புறம் போ என்று சொல்லும், அது அப்புறம் போகும், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, நல்லா சொல்றது புரியுதுங்களா? கடினமான காரியத்தை என்னிடத்துல கொண்டு வாங்க சொன்னார், வரும் காரியங்களை என்னிடத்துல கொண்டு வாங்க என்று சொன்னார். என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். இப்படிலாம் சொன்ன தேவன் இப்ப நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்று இருக்குதானா? இல்ல, உங்களாலேயும் செய்ய முடியும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார். காரணம் என்னவென்றால், உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான் செய்ய முடியல, உங்களுடைய அவிசுவாசத்தினாலதான். கடுகு விதையளவாவது விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து விட விட்டு அப்புறம் போன என்று சொன்னால் போவோம் என்பது சந்தேகமில்லை. காரணம், பிசாசு பிடித்திருக்கிறவனை அவனிடத்தில் இயேசு இடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவனை சுவாசமாக்கினதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன் என்று. நீங்க விசுவாசியா அல்லது மாறுபாடு உள்ள சந்ததியா? இயேசு சொல்கிறார், புதிய ஏற்பாடு வாசிக்கிறோம், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். மாறுபாடு உள்ள சந்ததினா புறஜாதி தான், அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது. ஆனா நீங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனாலே அந்த மாறுபாடு உள்ள அந்த மோசமான சந்ததியை விட்டு ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததியாக, ஒரு பரிசுத்த ராஜரீகமான ஆசாரிய ஒரு கூட்டமாக நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவர் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்கு நம்மை இந்த கடைசி நாளிலே தகுதிப்படுத்த வேண்டும். இயேசு சொல்கிறார், உங்களாலே என்ன செய்ய முடியும் என்றால் எல்லாரும் செய்ய முடியும் என்ற அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் பயன்படுத்துறதே இல்லை. அந்த ஊழியர்கள் வந்தாதான் அது நடக்கும், இந்த போப்பு வந்தாதான் நடக்கும், இந்த பாதர் வந்தாதான் நடக்கும், இந்த பாஸ்டர் வந்தாதான் நடக்கும்னா கிடையாது. உங்களாலையும் அது முடியும், பெண்ணாலும் முடியும், சகோதரியினாலும் முடியும், சகோதரர்களாலும் முடியும். ஒரு ஊழியக்காரர் நீங்க கூப்பிடுறதா இருந்தா பலவீனத்தோடு இருந்தா நசிங்க கூப்பிடுங்க. அதான வேதம் சொல்கிறது, சபையிலிருந்து முன்பர்களை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? அப்ப உங்களாலேயும் நிச்சயமாகவே செய்ய முடியும். அந்த ஒரு அதிகாரத்தை, அந்த வசனத்துடைய தன்மையை உணரவில்லை என்றால் நீங்க விசுவாசியா இருக்க முடியாது, நானும் விசுவாசியா இருக்க முடியாது. நீங்க இன்னொரு பாரம்பரியத்தையும் சடங்காச்சாரத்தையும் மாற்றாதனாலே நீங்களும் மாற முடியாது, நானும் மாற முடியாது. இயேசு சொல்கிறார், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது என்று சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னார், அதை என்கிட்ட கொண்டு வருவான்னு சொன்னார். பிதாவாகிய தேவன் சொல்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு கட்டளை கொடுப்பான் என்று சொன்னார். நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய வசனத்திற்கு அதிக அதிகமாய் பயன்படுவோம், கீழ்ப்படுவோமாக. நம் யாவரும் விடுத்து நிற்போம். பாடல் ஒன்று பாடுவோமாக, திருக்கரத்தால் தாங்கி என்ன என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் எடுத்து உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோமாக. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதி நன்றி வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதி நன்றி வளைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதய மதில் ஆறுதலே காரிருள் நடக்கையிலே தேவ மக வழி நடத்தும் காரிருள் நடக்கையிலே தேவ மக. Oh,
ஆல் கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் அவசமுகம் மரணமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினா காண்கின்றே ஏன்ப காணா தேசமதே தேசமதே தேரு கரத்தான் தாங்கி என்னை குயவன் கையில் களிமண்ணா அனுதி நம்பி வணிந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதி நம்பி வணிந்திடுமே.